முஸ்லிம் வரம் பார்க்க தற்போது இணையதளத்தில் பதிவு செய்யலாம். www.kathijanika.com. மொபைல் நம்பர் 9566065113. வாட்ஸ்அப் மற்றும் போட்டிம் இதே நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வசிப்பவர்கள் நேரடியாக போட்டிமில் பதிவு செய்யலாம். வெளிநாடு வாழ் முஸ்லிம்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்து தரப்படும் முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்கு நடத்தப்படும் நிறுவனம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அன்பு நிறைந்த சகோதரர்களே, பிப்ரவரி 1ஆம் தேதியே நான் பேச நினைத்த தலைப்பு இது, சாதனை படிக்கட்டுகளில் முஸ்லீம் பெண்கள் என்ற தலைப்பு. இந்த முஸ்லீம் பெண்களை பற்றியும், அவர்கள் இன்றைக்கு இஸ்லாத்துக்கு எதிராக உலகமே திரண்டு நிற்கக்கூடிய ஒரு சூழலில், இந்த நெருக்கடியான காலத்திலும் அவர்கள் இஸ்லாத்துக்காக ஆற்றி வருகின்ற அரும்பணிகள் பற்றியும் அவருடைய சாதனைகள் பற்றியும் பிப்ரவரி 1ஆம் தேதி உரையாற்ற வேண்டும் என்று நினைத்ததற்கு காரணம், அன்று இன்டர்நேஷனல் ஹிஜாப் டே, சர்வதேச ஹிஜாப் தினம் கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் அந்த காலகட்டங்களிலே தமிழகம் முழுக்க கல்யாணராமன் என்பவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி பேசிவிட்டார் என்கின்ற தகவல் பரவ, அது தொடர்பான விளக்கங்களை சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டதனால் இந்த தலைப்பு தாமதமாக உங்களுக்கு கிடைக்கிறது. நேற்றைய தினம் அவர் குண்டர் சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற இனிய தகவலும் கிடைத்திருக்கிறது. இப்போது இந்த இன்டர்நேஷனல் ஹிஜாப் டே பிப்ரவரி 1ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நாளில் எப்படி முஸ்லீம் பெண்கள் ஹிஜாபோடு வலம் வந்து கொண்டே இஸ்லாம் அவர்களுக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஒழுக்க விழுமங்களில் இருந்து வழுவாமல் எப்படி அவர்கள் உலகத்திலே சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பேச முற்படுவதற்கு என்ன காரணம் என்றால், பெண்களை முன்வைத்துத்தான் ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்துகின்ற பழக்கத்தை நீண்ட நெடும் நாட்களாக உலகம் வைத்திருக்கிறது. பெண்களை ஒரு சமுதாயம் எப்படி நடத்துகிறதோ அது அடிப்படையில் தான் அந்த சமுதாயம் நாகரிகமான சமுதாயமா என்று பார்க்கப்படுகிறது. ஒரு காலகட்டத்திலே மேற்கத்திய நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில், அமெரிக்காவில் பெண்கள் தடைகளை உடைத்து ஒரு சாதனையை படைத்து விட்டால் அதை மிக பிரம்மாண்டமான ஒரு சாதனையாக பேசுவார்கள். அதற்கு காரணம், அப்படி சாதனைகளை அந்த பெண்கள் படைப்பது என்பதே அந்த மதம் அவர்களை பூட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த பூட்டுக்களை உடைத்துக்கொண்டு அறுத்துக்கொண்டு வெளியிலே வந்தால்தான் சாதனை படைக்க முடியும் என்கிற காரணத்தினால், ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிற தடைகளை உடைத்து அவர்கள் சாதனை உடைத்து விட்டார்கள் என்பதை சாதனையாக பேசுவார்கள். ஆனால் முஸ்லீம் பெண்களை பொறுத்த அளவில் அவர்கள் சாதனை படைக்கிறார்கள் என்று சொன்னால் அது இஸ்லாம் அவர்களுக்கு தந்த உரிமைகள் நிலைநாட்டப்படுகிறது என்பதன் பொருளை அன்றி, தடைகளை உடைத்து முன்னேறி விட்டார்கள் என்ற பொருளை என்ற பார்வை இஸ்லாத்தின் மீது யாரும் செலுத்த முடியாது. காரணம், இஸ்லாம் இந்த சாதனைகளை படைக்க வேண்டும் என்றுதான் பெண்களை ஊக்கப்படுத்துகிறது. இதர மதங்கள் அப்படி அல்ல, கிறிஸ்தவமோ இந்து மதமோ சனாதனமோ அப்படி சொல்லவில்லை. எனவே சனாதனத்தில் இருந்து அதனுடைய தலைகளை அறுத்து, கிறிஸ்தவத்தில் இருந்து அதனுடைய தலைகளை அறுத்து வெளியிலே வந்து சாதனை படைக்கின்ற போது அது பிரமாதமாக பேசப்படுகிறது. இஸ்லாமிய பெண்கள் சாதனை படைத்தார்கள் என்றால் அவர்கள் மதம் சொல்லி, மார்க்கம் சொல்லித்தான் அவர்களை சாதனை படைத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு அழுத்த திருத்தமான பார்வை நமக்கு வேண்டும். அதை புரிய வைப்பதுதான் இந்த ஹிஜாப் தினத்தினுடைய நோக்கம். அன்பு சகோதரர்களே, அமெரிக்காவை சேர்ந்த நஸ்மா ஹான் என்கிற ஒரு பெண்மணி, அவர் 9/11 என்கின்ற இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்ட அந்த நிகழ்வு இருக்கிறது அல்லவா, 2001ஆம் ஆண்டில் இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்டன அல்லவா, அந்த நிகழ்வை தொடர்ந்து அமெரிக்காவிலே தாடி வைத்தவர்கள் எல்லாம் தாக்கப்பட்டார்கள். சீக்கியர்களை பிடித்தெல்லாம் அமெரிக்கர்கள் அடித்து உதைத்து அனுப்பினார்கள். காரணம், அவர்கள் தோற்றத்திலே முஸ்லீம்களைப் போல இருக்கிறார்கள் என்பதுதான். அப்படியானால் ஆண்களுக்கு அந்த நிலை என்றால், பெண்கள் ஹிஜாபோடு வலம் வருகிற போது அவர்கள் எப்படிப்பட்ட சித்திரவதைகளை, கொடுமைகளை அனுபவிக்க நேரிட்டிருக்கும் என்பதை நாம் யூகித்துக் கொள்ளலாம். அப்படி ஹிஜாபை அணிந்து கொண்டு அமெரிக்காவுடைய வீதிகளிலே வலம் வருகின்ற போது அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அவர்கள் மீது ஏவிவிடப்பட்ட ஏகடியங்கள், எகத்தாளங்கள், கேலி கிண்டல்கள் இவற்றையெல்லாம் அந்த பெண்மணி வேறொரு கோணத்திலே அணுக விரும்புகிறார். உடனே மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் செய்வது என்ற கணக்கிலே செல்லாமல், அவர் ஒரு சமுதாயத்துக்கு, அமெரிக்காவிலே வாழுகிற மக்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஹிஜாப் எப்படி பாதுகாப்பை தருகிறது என்ற பிரச்சாரத்தை செய்வதற்கு இது ஒரு காரணமாக, கருவியாக பயன்படுத்திக் கொள்கின்றார். அமெரிக்கா முழுக்க ஹிஜாபுக்கு ஆதரவான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். ஹிஜாப் அணிவதால் இப்படிப்பட்ட பாதுகாப்புகள் கிடைக்கின்றன என்று.
அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதியை ஹிஜாப் தினமாக அறிவித்து பல்கலைக்கழகங்களுக்கு சென்று பொது இடங்களுக்கு சென்று இதர சமுதாயத்தைச் சார்ந்த பெண்களுக்கு அல்லது மத மறுப்பை கடைபிடிக்கக்கூடிய பெண்களுக்கு ஹிஜாபினுடைய பாதுகாப்பை எடுத்துச் சொல்லி அவர்களை அன்றைக்கு ஒரு நாள் ஹிஜாப் அணிய சொல்லி இந்த ஹிஜாபினுடைய மாண்பை நீங்கள் பாருங்கள் என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பவராக நம்முடைய நஸ்மா கான் என்கிற சகோதரி இருந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் ஹிஜாபுடைய இன்டர்நேஷனல் ஹிஜாபுடைய கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அன்பு சகோதரர்களே, நான் தொடக்கத்திலே சொல்லி காட்டியதை போல இந்த ஹிஜாபை அணிந்து கொண்டே இஸ்லாமிய பெண்கள் எப்படி உலக மன்றத்திலே சாதனைகளை படைத்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு முஸ்லிம் பெண்களுக்கு ஒரு படிப்பினை, குறிப்பாக இந்தியாவிலே வாழுகிற பெண்களுக்கு படிப்பினை. அல்லாஹ் சொல்வது வலா தபர்ரஜன தபருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, அஞ்ஞான காலத்தில் அலைந்து திரிந்ததை போல் நீங்கள் அலைந்து திரியாதீர்கள் என்றுதான் சொல்கிறார். அப்படியால் அதற்கு என்ன பொருள்? அங்க அஞ்ஞான காலத்தில் எப்படி அலைந்து திரிவார்கள்? அவயங்களை காட்டிக்கொண்டு ஆபாசமாக ஆடை அணிந்து கொண்டு தங்கள் ஆண்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கு அலைந்து திரிவதற்கு பெயர் தான் அஞ்ஞான கால அலைதல் என்று பொருள். அது அன்றி ஒரு சமூக விடுதலைக்காக, ஒரு அநீதிக்கு எதிரான போராட்டத்துக்காக பெண்கள் வீதிக்கு வருவது என்பதும், பெண்கள் அதற்காக குரல் கொடுப்பதற்காக வீட்டை விட்டு வெளியிலே வருவது என்பதும் அது மார்க்கம் அனுமதிக்கின்ற ஒன்றுதான். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போருக்கு சுமார் மதீனாவில் இருந்து சுமார் 20 பெண்களை அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். ஒட்டகத்திலே அவர்களுக்கு அந்த போர்க்களத்திலே காயப்படக்கூடிய அந்த முஜாஹிதர்களுக்கு, போராளிகளுக்கு மருந்து போடுவதற்காக, இரத்த ஓட்டத்தை நிறுத்தி உயிர் பலிகளை தடுப்பதற்காக 20 மருத்துவம் படித்த பெண்களை அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் என்றும், ஒட்டகத்தில் அவர்களுக்கு தேவையான மருந்துகளை கொண்டு சென்றார்கள் என்றும், இதுதான் ஃபர்ஸ்ட் மொபைல் ஹாஸ்பிட்டல் இந்த வேர்ல்டு, உலகத்தினுடைய முதல் நடமாடும் மருத்துவமனை இதுதான் என்றும் வரலாறு போற்றுகிறது. எனவே அவர்கள் அந்த நேரத்திலே வீட்டை விட்டு வெளியிலே வருதல் என்பது அநீதிக்கு எதிரான போராட்டத்திலே ஆண்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில், எனவே அநீதிக்கு எதிரான போரில் ஒத்துழைக்க, அந்த போருடைய வடிவங்களை தீர்மானிக்க, போரிலே உத்திகளை வகுத்து தலைவருடைய உத்திகளை செயல்படுத்த இந்த நோக்கத்துக்காக அவர்கள் வீட்டுக்கு வெளியிலே வருதல் என்பது வலா தபர்ரஜன தபர்ரஜல் ஜாஹிலியத்தில் ஊலா என்கிற அந்த தத்துவத்தின் கீழ் வராது, அந்த உத்தரவுக்கு மாறு செய்ததாக ஆகாது என்பதைத்தான் நாம் அந்த வசனங்களின் ஓட்டத்திலே நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போது பார்த்தோம் என்று சொன்னால், உலகத்திலே ஆற்றல் மிக்க பெண்மணிகள் என்று பிபிசி இருக்கு பாருங்க, பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன், பிபிசி என்பது உலக புகழ் பெற்ற ஒரு செய்தி நிறுவனம். அந்த பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் என்பது 100 இன்ஸ்பைரிங் அண்ட் இன்ஃப்ளூயன்சியல் உமன் ஃப்ரம் அரவுண்ட் தி வேர்ல்டு ஃபார் 2020 2020 ஆண்டில் உலகம் முழுவதிலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து இம்ப்ரெஸ் பண்ண, அதாவது வந்து சமுதாயத்திலே அழுத்தங்களை ஏற்படுத்திய, தாக்கங்களை ஏற்படுத்திய, அதுபோல் இன்ஃப்ளூயன்சியல் விமன், தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பெண்கள் என்று ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அந்த பட்டியல் நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 100 பெண்கள் 2020 மாத்திரம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்த, உலகத்தில் அழுத்தம் திருத்தமான சாதனைகளை படைத்திருக்கக்கூடிய பெண்கள் என்று 100 பேரை பட்டியலிடுகின்ற போது அதில் நாலேஜ், லீடர்ஷிப்பு, கிரியேட்டிவிட்டி, ஐடென்டிட்டி, இப்படி பல தலைப்புகளில் இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்திய பெண்கள் என்று பட்டியலிடுகின்ற போது அதிலே சுமார் 20 பெண்கள், உலகம் முழுக்க இருக்கின்ற பெண்களில் 20 பெண்கள், அதாவது 20% பெண்கள் முஸ்லீம் பெண்கள், சோமாலியாவை சார்ந்த சில பெண்கள், அதுபோல எகிப்து நாட்டை சார்ந்த பெண்ணு, இந்தியாவை சார்ந்த ஒரு பெண்ணும் அதிலே இடம்பெற்றிருக்கிறார். உலகம் முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்திய பெண்களின் 2020 தாக்கத்தை ஏற்படுத்திய பெண்கள் 100 பேரில் இந்தியாவை சார்ந்த ஒரு லேடியும் உண்டு, ஒரு பெண்ணும் உண்டு. அவருடைய வயது 82. 82 அப்படி எப்படி, அப்படி என்ன ஒரு சமுதாய மறுமலர்ச்சிக்கு அவர் உழைத்து விட்டார், அப்படி என்ன ஒரு சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டார் என்று பார்த்தால், அவருடைய பெயர் பில்கிஸ் தாதி, ஷாஹின்பாக் தாதி என்று அவர்களுக்கு பெயர். டெல்லி பட்டணத்திலே நம்முடைய அந்த சிஏஎன்ஆர்சி என்பிஆருக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் அவர்களை எல்லாம் அது ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல அவர்களை ஒன்று திரட்டி, பில்கிஸ் தாதி வந்து வாஸ் பார்ட் ஆஃப் எ குரூப் ஆஃப் விமன் ஹூ பீஸ்ஃபுல்லி ப்ரொடெஸ்டட் அகேன்ஸ்ட் கான்ட்ரவர்சியல் சிட்டிசன்ஷிப் லா, சர்ச்சைக்கிடமான சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதற்காக மக்களை திரட்டி அமைதி வழியில் போராடியவர் என்று பிபிசி அவரை பற்றிய ஒரு தகவலை சொல்லி காட்டியிருக்கிறது. இவருடைய பொன்மொழிகளில் ஒன்று என்னவென்றால், பில்கிஸ் தாதியுடைய பொன்மொழி என்னவென்று சொன்னால், பெண்கள் அநீதிக்கு எதிராக வீதிக்கு வந்து குரல் எழுப்பி போராட வேண்டும், வீதிக்கு பெண்கள் வரவில்லை என்று சொன்னால் எப்படித்தான் தங்கள் பலத்தை பெண்கள் காட்ட முடியும் என்று அவர் கேட்டிருக்கிறார். இவருடைய சாதனைகளை உலகமே பார்த்திருக்கிறது. தன் சாதனைகளால், தன் அழுத்த திருத்தமான அமைதி வழி போராட்டத்தின் காரணமாக உலகத்தின் கவனத்தை அவர் ஈர்த்தார். ஏதாவது ஈர்த்தார் என்று சொன்னால், அமெரிக்காவுடைய டைம்ஸ் பத்திரிகை ஒரு அட்டைப்படத்தில் அவருடைய புகைப்படத்தை போட்டு கௌரவப்படுத்தியது.
ஒரு ஒரு பெரிய ஒரு 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 ஐக்கானாக இவர் இருந்திருக்கின்றார் என்றவரை கண்ணியப்படுத்தி இருக்கிறது. இந்தியாவில் உள்ள டெக்கன் ஹெரால்டு என்கிற ஒரு பத்திரிகை அதை எப்படி வக்கணையாக அதை சொல்லியிருக்கிறது, நயமாக அதை சொல்லியிருக்கிறது என்றால், எந்த டைம்ஸ் பத்திரிகை மோடியினுடைய அட்டைப்படத்தை போட்டு உலகத்தின் கவனத்தை ஈர்த்த தலைவர் என்று அட்டைப்படத்தை போட்டு மோடியை கௌரவப்படுத்தியதோ, அதே டைம்ஸ் பத்திரிகை 82 வயதான பில்கிஸ் தாதியினுடைய புகைப்படத்தையும் அட்டைப்படத்திலே போட்டு அது கௌரவப்படுத்தியிருக்கிறது என்று மோடியையும் பில்கிஸ் தாதியையும் ஒப்பிட்டு டெக்கான் ஹெரால்டு பத்திரிகை சொல்லியிருக்கிறது. எப்படிப்பட்ட சூழலே, பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், இஸ்லாத்திலே பெண்களுக்கு உரிமை கிடையாது, முஸ்லீம்கள் எல்லாம் பெண்களை வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக நடத்துகிறார்கள், ஆபாச பதுமைகளாக நடத்துகிறார்கள், பிள்ளை பெறுகின்ற மிஷின்களாக பயன்படுத்துகிறார்கள் என்று இங்கே இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகள் எல்லாம் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் 82 வயதான ஒரு பெண்மணி உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார். அதுவும் இந்திய பெண்மணி, அதுவும் கான்ட்ரவர்ஷியலான ஒரு சிட்டிசன்ஷிப் ஒரு குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக போராடி உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு செய்தி. உலகத்தின் கண்களுக்கு இதை சொல்ல வேண்டிய, கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்முடையது இல்லையா? எதற்கு கூனி குறுகி வாழ வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? நான் இன்னும் உங்களுக்கு உதாரணத்தை சொல்கிறேன். தேஜஸ்வி சூர்யா என்ற கர்நாடகாவை சார்ந்த ஒரு பிஜேபி எம்பி, பாராளுமன்ற உறுப்பினர், அவர் அரபு நாட்டு பெண்களை பற்றி என்னுடைய வாயால் சொல்வதற்கு கூசக்கூடிய ட்வீட்டெல்லாம் போட்டார். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அவருடைய ட்விட்டு வந்து உலகம் முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. அரபு நாட்டு பெண்கள், அரபு நாட்டு பெண்களை பற்றி இழிவான ஒரு ட்விட்டு போட்டிருந்தார். அரபு உலகத்து பெண்கள் எல்லாம் தங்களுடைய உடல் தேவைகள் பூர்த்தி ஆகாமலே தான் அவர்கள் வாழ்ந்து மறைய வேண்டியிருக்கிறது, அவர்கள் பிள்ளை பெறும் மிஷின்களாக மாத்திரமே தான் அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்றெல்லாம் ரொம்ப அசிங்கமான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இது உலக அளவிலே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துவதற்கு என்ன காரணம்? ஐக்கிய அரபு அமீரகத்தை சார்ந்த ராஜகுடும்பத்து பெண் தான், காஷ்மீர் என்கிற ராஜகுடும்பத்தை சார்ந்த ஒரு லேடி தான் அதை வந்து அதுக்கு எதிரான ஒரு ட்விட்டு போட்டு அதை மோடியை வந்து அதில் டேக் பண்ணி அவருடைய கவனத்துக்கு கொண்டு போய், பிறகு இது எந்த அளவுக்கு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது, காஷ்மீர் என்கிற யுஏஇனுடைய ராஜகுடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணுடைய அந்த போராட்டம் என்பது எவ்வளோ பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய ஃபாசிஸ்ட்கள் எல்லாம் கொலை நடுங்கி போய்விட்டார்கள். அமெரிக்காவில் பண்ணுற பிஸ்னஸ்ஸு, சவுதியில் பண்ணுற பிஸ்னஸ்ஸு, சவுதியில் பண்ணக்கூடிய வேலை பார்க்குறவங்கலாம் அலறி போயிட்டான். எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். கடைசியில் மோடியே என்ன செய்தார் என்றால், ரமஸான் பெருநாளை கொண்டாடும் போது கோவிட் நம்மை விட்டு போய்விடும் என்று முஸ்லீம்களுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. மயிலாப்பூர் பால் பாக்கெட்டு பிரபல மாமா எஸ் வி சேகர், ராஜா நாராயண் திருப்பதி நாராயணன் போன்ற இங்கே இருக்கக்கூடிய சீல்வண்டுகள் எல்லாம் என்ன செய்தன, புர்கானிந்த பெண்களுக்கு கோவிட் 19 பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி உணவு பட்டலத்தை கொடுத்து அதை படம் எடுத்து தங்களுடைய ட்விட்டரில் போடக்கூடிய அளவுக்கு அனைவரும் உறுதாக ஏற்று பிள்ளைகளே இங்கே எந்த பாகுபாடும் கிடையாதுன்னு அலறி அடித்தான்ல. லட்சக்கணக்கான பேர்களை வேலையை விட்டு தூக்கிடுவோம், உஷாராக இருந்துக்கடான்னு சொல்லிட்டு மிரட்ட முடிஞ்சது இல்லையா? ஸோ இந்த புரட்சிக்கு என்ன காரணம் என்று சொன்னால், ராஜகுடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் தான் 2020 அந்த சாதனையும் படைத்திருக்கிறார். பிபிசி அவர்களுக்கெல்லாம் இடம் தரவில்லை, காரணம் அவர்கள் ராஜகுடும்பத்தை சார்ந்தவர்கள் என்ற காரணத்தினால். மொத்தத்தில் நாம் பார்ப்பது என்னவென்றால், ஒரு முஸ்லீம் பெண்மணி முஸ்லீம்கள் நசுக்கப்படுகிற ஒரு தேசத்தினுடைய அடிவயிற்றை கலக்கக்கூடிய ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்பது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. அதுபோல பார்த்தோம் என்று சொன்னால், 2020 முன்னாலும் இது போன்ற சாதனைகளை பெண்கள் படைத்திருக்கிறார்கள். ராணா அய்யூப் என்கிற ஒரு பத்திரிகையாளர், இன்றைக்கு வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையில் அவர் வந்து ஒப்பீனியன் காலம்னுடைய எடிட்டராக அவர் இருக்கின்றார். பூர்வீகம் அவருக்கு மும்பை தான், மும்பையை பூர்வீகமாக கொண்டவர். அவர் குஜராத் ஃபைல்ஸ் என்ற ஒரு புத்தகம் எழுதினார். அவர் அதை வந்த புத்தகத்தை பற்றி நான் தனியாக ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி, கோவிலுடைய காலகட்டங்களில் அதிலே எப்படி குஜராத்திலே அட்டுழியங்கள் நடைபெறுகின்றன முஸ்லீம்களுக்கு எதிராக என்பதை அப்படியே உறிச்சு வச்சிருக்கிறார் அந்த புத்தகத்தில். அமெரிக்காவை சார்ந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் என்று தன்னை காட்டிக்கொண்டு தன்னுடைய முடியிலெல்லாம் அமெரிக்காக்கார மாதிரி ஹேர் டை அடிச்சுட்டு, மஞ்சள் கலரில் டை அடிச்சுட்டு உள்ளே பூந்து தகவல்களை நிறைய எடுத்து வந்தார் என்பதெல்லாம் அந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி மோடியினுடைய இன்னொரு முகத்தை, இருளடைந்த முகத்தை, பாலடைந்த முகத்தை வெளி உலகத்துக்கு காட்டியது ராணா அய்யூப் என்கின்ற ஒரு முஸ்லீம் சகோதரி தான், மும்பையை சார்ந்தவர் தான். அதுபோல இன்னும் ஒரு 36 தான் ஆச்சு அவங்களுக்கு. அதே போல இன்னும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், காஷ்மீரிலே இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்கள் காணாமலாக்கப்படுகிறார்கள். திடீரென்று வீடு புகுந்து இது அங்கே தீவிரவாதி என்று சொல்லி அவர்களை வந்து தூக்கி கொண்டு போய்விடுவது, பிறகு அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாமல் குடும்பத்தினருக்கு தகவல் சொல்லாமல் எங்கேயாவது அடைத்து வைப்பது, இப்படி சுமார் 80,000 மேற்பட்டவர்கள் கடத்தி செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும், அவர்களுக்கு எதிராக போராடுவதற்கு ஒரு அமைப்பு கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது, அந்த அமைப்பை நடத்துவதே பெண்கள் தான். இவ்வளோ பெரிய ஒரு நாட்டுக்கு எதிராக விரிந்து பறந்த ஒரு மிகப்பெரிய நாடு இது இந்தியா, வளமான ஒரு நாடு. அப்படிப்பட்ட நாட்டினுடைய காவலர்கள் செய்யக்கூடிய அத்துமீறல் நடவடிக்கைக்கு எதிராக பெண்கள் இன்று வரைக்கும் காஷ்மீரத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள் சட்டத்தின் துணையோடு என்று சொன்னால், இது நிச்சயம் இது வந்து சாதனை இல்லையா? இது அது எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் எப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் யோசித்து பாருங்கள், இது சாதனை கிடையாது. அது காஷ்மீரத்தில்
இந்த சாதனைகளை எல்லாம் வெளி உலகத்துக்கு சொல்லப்பட்டு விட்டால் முஸ்லிம் பெண்கள் இன்னும் அவர்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே சாதனைகளை படைப்பார்கள் என்பதற்காக வேண்டிய இந்த சாதனைகள் செய்திகளாக்கப்படாமல் முடக்கி வைக்கப்படுகின்றன. இந்த தகவல்கள் வெளியிலே பரவுகின்ற போது அது புதிய ஒரு உத்வேகத்தையும் புதிய ஒரு எழுச்சியையும் முஸ்லிம் பெண்களுக்கு இடையிலே தந்துவிடும் என்பதற்காக வேண்டிய இந்த சாதனைகள் சொல்லப்படாமல் மறைத்து வைக்கப்படுகின்றன என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல பார்த்தோம் என்று சொன்னால், அண்மையில் 21-2021 இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் அமெரிக்காவினுடைய அதிபராக ஜோ பைடன் அவர்கள் பதவியேற்றார். பதவியேற்ற ஜோ பைடனுடைய அவருடைய நிர்வாகத்தில் சுமார் 20 பேர் இந்திய வம்சாவளியைச் சார்ந்தவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்திய வம்சாவளியை சார்ந்த சுமார் 20 பேர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அதிலே காஷ்மீரத்தை சார்ந்த இரண்டு சகோதரிகள், சமீரா ஃபாசில் என்ற ஒரு சகோதரி, அதுபோல ஷா ஆயிஷா ஷா என்ற ஒரு பெண்மணி, இரண்டு பெண்மணிகள் காஷ்மீரத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் ஜோ பைடனுடைய நிர்வாகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பொறுப்புன்னு கேட்கணும், ரொம்ப முக்கியமான பொறுப்பு. முதலாவது பொறுப்பு, சமீரா ஃபாசில் என்கிற சகோதரி அமெரிக்காவினுடைய பொருளாதார தேசிய கவுன்சிலுக்கு துணை இயக்குநராக, டெப்டி டைரக்டராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் தொடர்பான சட்டங்கள் எதுவும், புதிய நடவடிக்கைகள் எதுவும், சீர்திருத்த நடவடிக்கைகள் எதுவும் இவருடைய பார்வையில் படாமல் சட்டமாக்கப்படாது என்கிற அளவுக்கான ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கிறார். அதுவும் அமெரிக்காவில், எந்த அமெரிக்காவில், 2001 இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்ட போது முஸ்லீம்களுக்கு எதிரான ஏகடியமும் வெகத்தாளமும் நிகழ்த்தப்பட்டதோ அந்த ஊரில், அந்த நாட்டில் உலகத்தினுடைய பல்வேறு முஸ்லீம் நாடுகளுக்கு படைகளை அனுப்பி ஆக்கிரமித்து அங்கே இதனுடைய கைப்பாவை அரசுகளை கொண்டு போய் வைக்கக்கூடிய அமெரிக்காவில் தேசிய பொருளாதார கவுன்சிலுடைய டெப்டி டைரக்டராக சமீரா ஃபாசில் என்கிற காஷ்மீரத்தைச் சார்ந்த, இந்தியாவைச் சார்ந்த ஒரு லேடி, ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், வெள்ளை மாளிகையினுடைய டிஜிட்டல் வியூகங்களை அமைக்கக்கூடிய பொறுப்பை அந்த கவுன்சிலுடைய மேலாளராக ஆயிஷா ஷா என்கிற ஒரு காஷ்மீரி பெண் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் இருவரும் காஷ்மீரை சார்ந்தவர்கள், முஸ்லீம் பெண்கள். அதைவிட இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், ரீமா டோடின் என்கிற ஒரு பாலஸ்தீனத்தை சார்ந்த ஒரு முஸ்லீம் பெண்மணி. இவர் ஜோ பைடனுடைய அந்த ஆட்சியில் இவர் எப்படிப்பட்ட பொறுப்பு இவர் கொடுக்கப்படுகிறார்னா, டைரக்டர் ஆஃப் தி ஒயிட் ஹவுஸ் ஆஃபீஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அஃபேர்ஸ், சட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்த பெண்மணி இருக்கிறார். சட்டம் இயற்றக்கூடிய, அதிகாரங்களை வரையறுக்கக்கூடிய, ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே இந்த ரீமா டோடின் என்கிற பெண்மணி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஒரு பாலஸ்தீன், அதாவது அமெரிக்காவில் புதிதாக எந்த சட்டங்களை, வெள்ளை மாளிகை தான் சட்டங்களை ஏற்றுவாங்க, சட்டங்களை ஏற்றி அதை காங்கிரஸில், அதாவது பார்லமெண்ட்டில் தாக்கல் பண்ணுவாங்க. பாராளுமன்றம் அதில் வந்து அதை விவாதம் நடத்தி அதை சட்டமாக ஆக்குவதற்கு ஒப்புதல் தரும். சட்டங்கள் உருவாக்குகின்ற இடத்தில் விவகாரங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக, டைரக்டராகவே இந்த ரீமா டோடின் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், அமெரிக்காவுடைய கான்ஸ்டியூஷனுக்கு இந்த சட்டம் எங்கேயாவது முரண்படுமா, எங்கேயாவது இது முட்டி மோதுமா என்பதை எல்லாம் கண்டுபிடித்து அதிபருக்கு ஆலோசனை சொல்லுகின்ற, சட்டம் வரலாம் அல்லது வேண்டாம் என்று முதல் கட்டத்தில் முடிவு செய்யக்கூடிய இடத்துல ரீமா டோடின் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு உலக சாதனை பார்த்தீர்களா? இத்தனைக்கும் அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் இப்படி ஒருத்தர் நியமிக்கப்பட்டுட்டாரு அப்படின்னு தெரியும். இதுல இன்னொரு தகவலையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதே நேரத்தில் இந்திய வம்சாவளியை பின்னணியாக கொண்ட சிலர் பதவி பறிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். பதவிக்கான சீனியாரிட்டி இருந்தும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அவர்கள் யாருன்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்தை கொண்டவர்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவத்தை இதயத்தில் ஏந்தியவர்கள், அமெரிக்காவில் வந்து கூடியதை அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கே அரசு பதவிகளில் வந்து அமர்வதற்கான களங்கள் அவர்களுக்கு தயாராக இருந்தும் கூட அவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படவில்லை. காரணம், ஒரு ஹேட் மூமெண்ட், ஒரு விருப்பு இயக்கத்தை சார்ந்த ஒருவனை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சோம்னு சொன்னால் அவன் அந்த விருப்பத்தான் இங்கே காட்டுவான் என்று ஜோ பைடன் அவர்கள் அவர்களை நியமிக்கவில்லை என்பது முக்கியமான செய்தி. அதை விட ஒரு காலகட்டத்தில் வெள்ளை மாளிகையிலே யூதர்களுடைய ஆதிக்கம் தான் இருந்தது. பில் கிளின்டனுடைய காலகட்டத்தில் யூதர்களுடைய ஆதிக்கம் தான் இருந்தது. புஷ்ஷுடைய காலத்தில் யூதர்களுடைய ஆதிக்கம் தான் இருந்தது. அந்த யூதர்கள் அப்படியே தூக்கி, படிப்படியாக தூக்கி வெளியிலே வைத்துவிட்டு ஆர்எஸ்எஸ்பினுடைய பின்புலத்தை கொண்டவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு சுமார் இந்த பெண்கள் சுமார் 20 பேர் இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அதில் ஒருத்தனுக்கு கூட ஆர்எஸ்எஸ் பின்னணி கிடையாது என்பது மாத்திரமல்ல, முக்கியமான பதவிகளிலே முஸ்லீம் பெண்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சோதனைகள் சூறாவளியாக சுழன்றடிக்கக்கூடிய நேரத்திலும் எப்படி சாதனைகளை நம்முடைய பெண்கள் குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற போது உண்மையிலேயே மெய்சிரித்துப் போகிறோம். அது இங்கே உள்ள பெண்களுக்கு சொல்லப்பட வேண்டும். குடும்ப தலைவியாக இருந்து கொண்டு அவர்கள் சாதனைகளை படைக்கலாம். ஓய்வு நேரங்களில் இஸ்லாத்தினுடைய நலனுக்காக எப்படி அவர்கள் அதை செலவிடலாம் என்று யோசிக்க வேண்டும். ஆண்கள் அவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். வழிமறிப்பவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் இந்த சாதனைகளை படைத்திருக்கக்கூடிய பெண்களுடைய இந்த நடவடிக்கைகளில் இருந்தும், இந்த முன்னேற்றத்தில் இருந்தும் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்பு சகோதரர்களே, நான் மறுபடியும் சொன்னதை உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். பெண் சாதனை படைக்கின்ற போது அமெரிக்காவும்
மேற்கத்திய நாடுகளும் அதை எப்படி பார்த்தன என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு. ஏன்னா முதல்ல அது அவர்களை சுற்றி மதம் போட்டிருக்கக்கூடிய அவருடைய மதம் போட்டிருக்கக்கூடிய தடைகளை உடைத்தெறிய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தார்கள். இங்கே அப்படி இல்லை. இவர்கள் முடங்கி கிடந்தால் தான் இஸ்லாத்தின் அடிப்படையில் அவர்கள் வாழ முற்படவில்லை என்றதற்கு பொருளாகிவிடுகிறது. அதை எப்படி வந்து பெண்களை வந்து ஒரு பாவ பிறவியாக கிறிஸ்தவம் காட்டியது, இதர மதங்கள் காட்டின என்று சொன்னால், பண்டோராஸ் பாக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து கிரீக் மித்தாலஜி, அது வந்து ஒரு கிரேக்க நாட்டினுடைய நம்பிக்கைகளில் ஒன்று. அதாவது என்னன்னு சொன்னா, கடவுள் வந்து உலகம் ரொம்ப அமைதியாக நிம்மதியாக இருக்கின்ற போது ஒரு பெண்ணை படைத்தான், அவருடைய பேர் தான் பண்டோரா. அவளுக்கு மனம் முடிக்கக்கூடிய ஒரு ரைட்ஸை கொடுத்தான், மனம் முடிச்சுட்டு ஒரு பாக்ஸை கொடுத்தான், ஒரு ஜார் மாதிரி, ஜாடி மாதிரி கொடுத்தான். இந்த ஜாடியை நீ திறந்துடாதேன்னு சொன்னான் கடவுள். இவளுக்கு ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்தவள், இந்த ஜாடியை திறக்காதேன்னு சொன்னா என்ன செய்யணும், திறக்கணும்னு தோணுது. அது இன்சானும் ஹரிசும் ஃபீமா முனியா, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை செய்கிறது தான் மனுஷனுக்கு ரொம்ப ஈடுபாடு வரும். இங்கே சிறுநீர் கழிக்காதுன்னு சொன்னால் அங்கே தான் வந்து சிறுநீர் வச்சுட்டு உட்காந்துருப்பான். இதை யார்ட்டையும் சொல்லிடாதீங்கப்பான்னு சொன்னால் ஒரு 10 பேர் சொன்னால் தான் அவனுக்கு தூக்கம் வரும் இல்லையா. இது மனித சுபாவம். இது இப்போ கடவுள் சொல்கிறாரு, இந்த பாக்ஸ் இந்த ஜாரை மட்டும் நீ திறந்துடாது, அது ஒரு பாக்ஸ் ஜாரு திறந்துடாதுன்னு சொன்னார். அந்த பண்டோரா என்ன பண்ணுதுன்னு சொன்னால், ஆசைப்பட்டு டக்குன்னு இந்த பாக்ஸை வந்து திறந்தது. அது என்ன பாக்ஸுன்னா, உலகத்தில் உள்ள எல்லா தீமைகளும் அந்த பாக்ஸில் தான் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த பாக்ஸில், அந்த ஜாரில் அந்த தீமைகள் அடைக்கப்பட்டிருந்ததன் காரணமாகவே உலகம் அமைதியாக அது வரைக்கும் இருந்தது. உலகம் அமைதியாக இருந்துச்சு, குழப்பம் இல்லை, கொள்ளை இல்லை, கொலை கிடையாது, வன்முறை கிடையாது, சூதுவாது கிடையாது. உலகம் அமைதியாக இருந்துச்சு, காரணம் இந்த பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க தீமைகளை எல்லாம். இந்த பண்டோராங்கிற பெண்மணியுடைய கையில் அதை கொடுத்து இதை திறந்துடாதுன்னு சொன்னே, ஆசைப்பட்டு திறந்த உடனே எல்லா தீமைகளும் உலகம் முழுக்க பரவிடுச்சு, வெளியே பொத்துக்கிட்டு ஓடி வந்துருச்சு. அடடா, நம்ம இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுப்படுவோம்னு சொல்லி சட்டுன்னு ஜார் எடுத்து அடைக்க போகிறா. அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உள்ளே தங்கிருச்சு, அது என்னன்னு சொன்னால் நம்பிக்கை. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் இது தீரும்னு நம்பினா அது வந்து கண்டிப்பாக அது வந்து தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மட்டும்தான் அந்த ஜாருக்குள்ளே இப்போ மாட்டிக்கிச்சு. அதனால தான் உலகத்தில் அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை இழந்தவர்களாக மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், அதனால் டோன்ட் ஓப்பன் த பண்டோராஸ் பாக்ஸ் பாக்ஸ் என்ற ஒரு ஒரு பொன்மொழியை சொல்வார்கள். அண்மையில் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தலைமை நீதிபதிக்கு எதிராக பேட்டி கொடுத்த நேரத்தில் அப்படி தான் பண்டோரா பாக்ஸை திறந்துட்டாங்கன்னு சொல்லி காட்டினார்கள் அன்பு சோதர்களே. இது கிரீக் மித்தாலஜி, அதாவது கிரேக்க நாட்டினுடைய தத்துவம். கிறிஸ்தவம் பெண்களை பற்றி எப்படிப்பட்ட பார்வை வச்சிருக்கு தெரியுமா? கிரேக்கம் சொல்லுது உலகத்தில் உள்ள எல்லா தவறுகளுக்கும் பெண்ணு தான் காரணம், அவள் தான் அந்த பாக்ஸை திறந்தா, திறக்காமல் இருந்தால் அவ்வளோ அமைதியாக இருந்திருக்கணும். கிறிஸ்தவம் என்ன சொல்லுதுண்டா, ஆதம் தடுக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை சாப்பிட்டார், அப்படி சாப்பிட தூண்டியது ஏவாள் என்கிற பெண் தான். எனவே உலகத்தில் ஒவ்வொரு குழந்தையும், குழந்தை எப்போதெல்லாம் பிறக்குதோ அப்போதெல்லாம் அந்த தாய்க்கு வந்து பிரசவ வேதனை ஏற்படும். தாய்க்கு பிரசவ வேதனை ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால், அவள் வந்து அந்த தவறை செய்கிறதுக்கு ஆதாமம் தூண்டுனது தான் காரணம் என்று, தாயினுடைய கற்ப வேதனையை கூட ஒரு பாவத்தினுடைய சம்பளமாக கிறிஸ்தவம் காட்டுகிறது. ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லலை. ஏன் வலி வருதுங்கிறத நீ பார்க்காத, வலி வந்ததுனால உன் தாய்க்கு நீ பணிவிடை செய்யணும்னு வேற ஒரு பார்வை அதுக்கு கொடுக்குது. ஆனால் இஸ்லாம் ஏவாள் தூண்டுனாங்க, ஆதாம் சாப்பிட்டாங்கன்னு இஸ்லாம் சொல்லலை. எப்படி சொல்லுதுன்னு சொன்னால், இப்போ வசுவச இலகி ஷேப்பான், ஷைத்தான் ஆதமுக்கு வசுவசாவை ஏற்படுத்தினான். அதன் பிறகு ஃபகலாம் இனுகுமா, சூரா தாஹாவில் 20வது அத்தியாயத்தில் 120, 121 இந்த வசனங்கள் எடுத்து பாருங்கள். ஃபகலாம் இனுகுமா, அந்த ஃபகலாம் இனுகா, அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. ஃபபதத்லஹுமா சௌஆத்துஹுமா வதஃபிகா யக்ஸிஃபானி அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னா, நாதாஹுமா ரப்புஹுமா அலமன் ஹக்குமா அந்தில்குமா ஷஜர இப்படியெல்லாம் ஹக்குமா குமா ஹுமான்னு வருதுன்னா அதை வந்து இருமை சொல்லுது. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணாங்கன்னு தொகாவில் அதான் சொல்லி காட்டுகிறான். மற்ற வசனங்களும் சொல்றான், விதிய ரகுமா மா ஊரி அணுகுமா மின் சௌஹாத்திகிமா காலமா நகாக்குமா ரப்புக்குமா நகாதி சஜரதி அப்படிலாம் வருதா இல்லையா. இது எல்லாமே வந்து இருமை சொல். இருமை சொல்லு என்ன அர்த்தம், ஆதமுக்கும் ஹவாவுக்கு இதில் சம அளவிலே பங்கு இருக்கிறது. ஹவா வந்து தப்பு செய்ய தூண்டினானோ ஆதம் அதுக்கு பலியாயிட்டாருங்கிற பார்வையை குரான் ஒத்துக்கொள்ளவில்லை. எனவே பாவத்தை திறப்பவளாக பெண் இருந்தாள் என்றும், பாவம் தோன்றுவதற்கே அவள் தான் காரணம் என்கிற பார்வைகளை எல்லாம் இஸ்லாம் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் ஆணும் பெண்ணும் ஜோடி சமம் என்கிற சொல்லைத்தான் இறைவன் பயன்படுத்துகிறான். ஜவுஜ், ஜோடி என்கிற வார்த்தை இறைவன் பயன்படுத்துகிறான். ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் இறை நம்பிக்கையோடு அவர்கள் நன்மைகளை செய்வார்கள் என்றால் அதற்குரிய கூலிவர்களுக்கு கிடைக்கும். ஆண் பெண் பாகுபாடெல்லாம் கிடையாது என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆகையினால் தான் இங்கே உள்ள பெண்கள் சாதனைகளை படைக்கின்ற போது, முஸ்லீம் பெண்கள் சாதனைகளை படைக்கின்ற போது, அதை இஸ்லாத்தின் வழியில் செய்த சாதனை என்று இஸ்லாமிய உலகம் பார்க்கிறது. இதர சமுதாயத்து பெண்கள் சாதனைகளை படைக்கிற போது அது மதத்தை உடைத்து கொண்டு வந்த சாதனை என்று உலகம் பெரிதாக காட்டுகிறது. எனவே இப்படி அதனால தான் நாம் என்ன சொல்றோம்னா, இந்த சாதனைகளை படைத்த பெண்களுக்கு அல்லாஹ் நன்மையை தருவான்னு ஏன் சொல்றோம்னா, அல்லாஹ் சொல்லி இவங்க சாதனை படைச்சதுனால தான் அவங்களுக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்றோம். அல்லாஹ் சாதனைகளை படைக்காதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாதனைகளை படைச்சிருந்தா அதுக்கு தீமையில கொடுத்துருக்கணும், தீமை கொடுப்பாமல மார்க்க சொல்லியிருக்கணும்.
அல்லது குறைஞ்சபட்ச நன்மை கிடைக்காதுன்னு சொல்லிருக்கணும். நாம என்ன சொல்றோம்னா, இப்படியெல்லாம் நீங்கள் கல்விகளை கற்று ஞானத்தை பெற்று அதிகாரத்தின் உயர்ந்த பொறுப்புகளுக்கு வந்து சமூகத்துக்கு நன்மையை செய்யக்கூடிய அந்த பணிகளில் உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்கின்ற போது, அப்படி கடந்து வந்த பாதையில் நீங்கள் சந்தித்த இன்னல்கள், இடர்பாடுகள், ஏகடியங்கள், கேலிகிண்டல்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த தியாகங்கள், இதை அடைவதற்காக செய்த முயற்சிகள் அனைத்துக்கும் இறைவன் நற்கூலி தருவான். ஏன் நம்ம சொல்றோம் சொல்லி கேட்டா, இதை இறைவன் செய்ய சொன்னான், அதனால் நீங்கள் செய்தீர்கள், எனவே உங்களுக்கு நன்மை உண்டுன்னு சொல்றோம். ஆனா கிறிஸ்தவத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க செஞ்சிருக்காங்க, அதனால அது நன்மையான செயல் அல்ல மார்க்கத்தின் பார்வையிலே. இந்த ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு முஸ்லீம் பெண்களைத்தான் முக்காடு போட்டு முறையை உட்கார வைத்து விட்டார்கள் என்று பிதற்றுகிறார்கள். முக்காடு என்பது முன்னேற்றத்துக்கு அல்ல, நம்முடைய மேனியை அவயங்களை மறைத்துக் கொள்ளத்தான். இயல்பில் பெண்ணால் ஆண் ஈர்க்கப்படுவான், எனவே தன்னை அவள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஆனால் அவளுக்கு தொல்லை ஏற்படும், பிறகு அவள் வாழ்க்கையிலே முன்னேற முடியாமல் போய்விடும், சாதனைகளை படைக்க முடியாமல் போய்விடும். அதற்கு இந்த ஆண் மறைமுகமாக காரணமாக அமைந்து விடுவான், அதற்கு இவள் தன் மேனியை மறைத்துக் கொள்ளாமல் போனது காரணமாகிவிடும் என்கிற காரணத்தினால்தான் ஒரு முன்னேற்ற பாதையிலே பெண்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அதையும் கூட பரதாக சிஸ்டத்தையும் கூட இஸ்லாம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறது என்கிற பார்வையில் அதை நாம் பார்க்க வேண்டும். இந்த முன்னேற்றங்கள் தொடர வேண்டும். தமிழகத்திலும் இன்னும் பல்வேறு பகுதிகளில் உலகம் முழுக்க வாழக்கூடிய எல்லா பெண்களும் இதுபோன்ற சாதனைகளை படைக்க வேண்டும். அப்படி படைப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லாமல் இறைவன் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நிறைவான நற்கூலிகளை தந்தருள்வான் என்று சொல்லி, ஆண்களும் அந்த சாதனைகளை படைப்பதற்கு பெண்களுக்கு உந்து சக்தியாகவும் ஊக்க சக்தியாகவும் இருக்க வேண்டும். எல்லாம் அல்ல, அல்லாஹ் அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை நம் சமுதாயத்து மக்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.